மாலை நேரத்தில் பாசி போட்டு அந்த அண்ணன் மீன் பிடிச்சிட்டே இருக்காரு. தான் சூப்பராக இருக்குது. ஆனால் சின்னதாக மாட்டி இருக்கு, அப்படியே வந்து பெருசாக மாட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அருவியில் தான் மாட்டுச்சு. சரி பிடிச்சிக்க சார், செம்மையாக இருக்குல்ல. அப்பா பேர் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குல்ல. பெரிய சைஸ் அது பார்த்தீங்களா, அது போதும் அது கீழே வளர்ந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான். இதில் இந்த பாசியை போட்டே பிடிச்சிருக்காங்க அண்ணா. அங்கே மாட்டா சார், நீங்கள் தான் மாட்டேன். சரிண்ணா போதும் போதும் பார்த்தீங்களா, அருமையாக பிடிச்சிருக்காரு அண்ணா. இந்த பாசி தான் போட்டு போட்டு கொடுத்துருக்காரு. பாசி போடுறாரு சார். பாசி போட்டு அந்த தூண்டில் அப்படியே சுற்றி ஒரு மாதிரி சுற்றி விடுறாரு. அப்படியே சுற்றி விட்டோன்னா பசைக்கு என்னமோ நல்லா நப்பு தப்பு மாட்டிடுவோம். அப்படியே பாருங்க, ஒரு மீன் பிடிக்கிறது பார்த்துடலாம். சுற்றிட்டு இது மாதிரி போட்டு விடுறாரு. நம்ம ஒரு மீன் பிடிக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு. போட்டார் உள்ள போட்டார். இந்த முறையில் வந்து உங்களுக்கு தெரியாது, அதனால் எடுக்கும்போது காமிக்கிறேன். ஆளுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா வராது. அது இந்த காலையில் நேரத்தில் நேரத்தில் போட்டோம்னா சாயந்தரம் நேரத்தில் வரணும். கலெக்ஷன் எதிர்த்து தண்ணியில் தான் வரும்ல. எதுக்கு தண்ணியில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய மீன் தான். இப்போ நாம் பார்க்குற நேரம் நமக்கு கிடச்சி நம்ம வீடியோ கிடச்சிக்கிற மீன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம நேரத்துக்கு இவ்வளோ பெரிய மீன் அவனால் தூக்கவே முடியல. குட்டி ஊண்டு மீன் பாப்பா கேட்டதுனால என்னமோ அந்த குட்டி மீன் மாட்டியிருக்கு என்ன தெரியல. இதுவரைக்கும் பாப்பா கேட்ட மீன் குட்டி மீன். பிடிச்சிக்கோ, நல்லா பிடிச்சிக்கோ. ஒன்று பண்ணாது பிடி, அது அப்படி சாப்பிடாது. சூப்பராக வருவாங்க. பையன் எடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குதா, செம்மையாக குளிக்கிறாங்க. ஒருத்தர் அந்த இடத்துல களைச்சின்னா மீன் வராது.